ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்காக ஸ்விம்மிங் பூல் போகிறோம். ஸ்விம்மிங் பூல் பார்த்திங்கன்னா நம்ம ஏரியாவிலேருந்து நான் இருக்கிற பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மேலப்பாளையம். ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 மினிட்ஸ் ஆகும் போகிறதுக்கு. ஸோ அதனால் நாங்கள் எல்லாம் ஜாலியாக பைக்கில் தான் போகிறோம். இன்னும் கொஞ்ச நாள் வந்து ஸ்விம்மிங் பூல் போயிடும். அங்கே போயிட்டு அந்த ஏரியா போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த ரோட்லாம் பாருங்கள், எப்படி பாருங்க, குகை மாதிரி வருங்க. ஸோ ரோடெலாம் பார்த்தீங்கன்னா அமேசிங்காக இருக்குது. அப்புறம் ட்ராவலிங்லாம் வந்து வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் வந்து உங்களுக்கு வந்து ஸ்விம்மிங் போயிட்டு அங்கே எப்படி இருக்குது ஸ்விம்மிங் எல்லாத்தையும் உங்களுக்கு காட்ட போகிறோம். அதுவும் இல்லாமல் நாங்கள் என்ஜாய் பண்ணுறது எல்லாத்தையும் உங்களுக்கு காட்ட போகிறோம். ஓகே கைஸ், வாங்க பார்க்கலாம். கைஸ் நம்ம வந்து ஸ்விம்மிங் பூல் சொல்லியிருந்தோம்ல, அது வந்தாச்சு, இங்கே தாங்க. ஆக்சுவலாக வந்து இதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ கோயில் திருநாள் நடக்குது. இந்த கந்திரி கடற மாதிரி போட்டு நிறைய வந்து என்னது ராட்டினம், அப்புறம் வந்து நிறைய கடைகள்லாம் இருக்குது. ஸோ தம்பியும் வந்து மிளகா வச்சுன்னு வைக்கிறான். தம்பி எவ்வளோடா தம்பி மிளகா வச்சு? 10 ரூபாயா? நல்லா பெரிய பச்சா இருக்கடா. தம்பி நேம் வேடா? எசங்கி முத்தா? எசங்கி முத்து. ஆள் மொட்டையில் சந்தனம் தெரிஞ்சு ஆள் பலபலன்னு இருக்காப்ல. கைஸ் இப்போ வந்து நம்ம உள்ளே வந்தாச்சு. இப்போ வந்து ஸ்விம்மிங் பூல் எங்கே இருக்குன்னு கேட்கலாம் வாங்க. எங்கே தாத்தா ஸ்விம்மிங் பூல் எங்கே இருக்கு? இந்த இருக்கு, இதுவா? பாட்டு தானே அப்படி. கைஸ் நம்ம வந்து இப்போ என்ன பண்ணோம், பஜ்ஜி சாப்பிட்டுட்டு பஜ்ஜி டீ டீ வந்து வேணும் அப்படி. பஜ்ஜி டீ சாப்பிட்டுட்டு வா வா வா, பஜ்ஜி டீ எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்விம்மிங் பூல் போகிறோம். ஒன்று சாப்பிட்டுருக்கா? இங்கே கோயில் திருவிழா ரிப்பீட் பண்ணுவோம். நைட்டு இங்கே பாட்டு வச்சு நடக்குவோம். அங்கே பாட்டு அங்கே கும்பாட்டம் கும்பாட்டம் இல்லாதான் கும்பாட்டம் என்ன தலை ஆடுவான் பார்த்துருக்கல. ஆமாம், அந்த தலையில் இந்த தலையில் இந்த சொம்பு வச்சு ஆடுவாங்க. அதுவா அப்படியா? நம்ம ஒரு சூடான ஒரு இஞ்சி இலக்கப்பட்ட டீயை குடிச்சிட்டு மொறுமொன்னு இருக்க சமோசா சாப்பிட்டுட்டு நல்லா ரெட் கலர்ல ஸ்பைசியா இருக்க மிளகா பச்சை சாப்பிட்டுட்டு இப்போ ஸ்விம்மிங் பூல்ல குளிக்க போறோம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக தோட்டத்துக்கு வந்துட்டோம் கைஸ். எல்லோரும் நம்ம நண்பர் எல்லோரும் வந்துட்டானுங்க. பைக்கில் தான் ஆக்சுவலாக வந்தோம். கிட்டத்தட்ட ஊர்லேருந்து வரதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துச்சுன்னா ஒரு 15 மினிட்ஸ் இல்லை 20 மினிட்ஸ் எடுத்துருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து இங்கே தென்னந்தோப்பு, அப்புறம் மாமரம், அப்புறம் கொய்யா மரம் எல்லாமே இருக்குது. ஏன் தாத்தா இதான் ஸ்விம்மிங் பூலா? கைஸ் நம்ம வந்து ஸ்விம்மிங் பூல் வந்துட்டோம். இதான் ஸ்விம்மிங் பூலு. ஆ இல்லை, அவங்க வந்திருக்காங்க, நான் இன்னி தான் வந்திருக்கேன். ஸோ இது எங்கே இருக்குன்னு உங்கள்ட்ட சொல்லவே இல்லை பார்த்தீங்களா. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்விம்மிங் வந்து கலியாவூர்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமத்தில் தான் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா மேலப்பாளையம், எங்கள் திருநெல்வேலி மேலப்பாளையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 மினிட்ஸ் இல்லை 20 மினிட்ஸ் வந்து ரீச் ஆகலாம். அப்புறம் இந்த ஸ்விம்மிங் பூல் வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஆளுக்கு 150 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. குழந்தைங்கன்னு பார்த்தீங்கன்னா பிலோ 3 இயர்ஸ் ஃப்ரீ சொல்கிறாங்க. ஸோ அபோவ் 3 to 10 இயர்ஸ் வந்து 75 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அப்புறம் டைமிங்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் 7 மணி to 1, அப்புறம் மதியம் வந்து 2 to 7ன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ கான்டாக்ட் நம்பர் தரேன், நீங்களும் கால் பண்ணி கேட்டுங்க. ஸோ இதுதான் அந்த ஸ்விம்மிங் பூல் இதாக இருக்குது பாருங்கள், பார்க்கறதுக்கே கலர்ஃபுல்லாக இருங்க. அப்புறம் வந்து இங்கே உள்ளே ஒரு கெஸ்ட் ரூம் ஒன்று இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸ்விம்மிங் பூல் பார்த்தோம். ஸோ இதுதான் அந்த கெஸ்ட் ரூம். உள்ளே என்னென்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் ஒரு ஹால் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஸ்பேஸ் ஹால், அப்புறம் பக்கத்துலேயே வந்து ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு பாத்ரூம் ஒன்று இருக்குது. அப்புறம் வெளியே அந்த கெஸ்ட் ரூம் வெளியே சூப்பராக இருக்குது. கிரில், சிக்கன் கிரில், அப்புறம் பீஃப் அதெல்லாம் வந்து கிரில் பண்ணி சாப்பிட்றாங்க. அடுப்பும் வச்சுருக்காங்க. ஸோ அந்த கிரில் பிளேட்டும் கூட வச்சுருக்காங்க. இந்த பாருங்க அந்த ஓபன் ஸ்பேஸ்க்குல இது பாக்கிறதுக்கு அமேசிங்கா இருக்குங்க. உட்கார்ந்து வந்து விளையாடுறது ஒரு டிஃபரண்டா இருக்கு. குழந்தைங்களா கூட்டுங்க, உட்கார்ந்து விளையாடுறதுக்கு அவ்வளவு அமேசிங்கா இருக்கு. இந்த ஸ்பேஸ்லாம் வந்து அவ்வளவு அழகா இருக்கு பாக்கிறதுக்கு. அப்புறம் வந்து இந்த இது அந்த இந்த கிச்சன் சொல்லுவாங்களா, இந்த வாஷ் பேஷன், இது ஆக்சுவலாக முன்னாடி வந்து கிச்சன் தான் வச்சுருந்துன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணிட்டாங்களாம். நீங்கள் வந்து ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா வந்து சிக்கன் பீஃப் அந்த மாதிரி வாங்கி மசாலா தடவிங்க கொண்டு வந்தீங்களேன், சூப்பராக வந்து கிரில் பண்ணி அந்த வெளியே இருப்பாங்க அடுப்பு, அதில் வந்து கிரில் பண்ணி சாப்பிட்லாம். டேஸ்ட்டாக சாப்பிட்டுட்டு அப்புறம் ஸ்விம்மிங் பூலில் குளிச்சுட்டு போகலாம். ஸோ அதுதான் தாத்தாவும் சொல்கிறாரு. அப்புறம் இன்னும் என்ன பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் சொல்ல மறந்துட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஆள் ரெண்டு ஆளாக போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து அலோவ் பண்ண மாட்டாங்களாம். ஏன்னா வந்து மினிமம் அவங்களுக்கு வந்து 1050 அப்படின்ற ஒரு கணக்குக்கு ஒரு 7 பேர் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 7 பேராக கூட்டமாக வந்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த இதை அலோவ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே கைஸ், இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்விம்மிங் பூலில் குளிக்க போகிறோம். நீங்களும் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, நாங்களுமே குளிச்சு என்ஜாய் பண்ண போகிறோம். அப்புறம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்துக்கு பெல் பட்டன் லைட்டாக தட்டி விட்ருங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் அதை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஓகே கைஸ், வாங்க குளிக்கலாம். ஓ மை காட்!
ரெடி ரெடியா எல்லாரும் ரெடி தண்ணி எகிருதா அப்படி இல்லை எல்லாரும் 1 2 3 அச்சான் நண்பன் எப்படி ஜான்சில மாதிரி எப்படி அப்போ என் பிச்சை தூக்குறேன் எடுக்கிறியா காட்டு போதும்ல வா 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 நான் இப்போ அந்த ஸ்லைடில் போயிட்டு அந்த தண்ணியில் போய் எப்படி உள்ள போகிறேன் வாங்க பார்க்கலாம் ரெடியா ரெடியா ரெடியா
கல்லு கல்லு தள்ளி கல்லு படி இருக்குல்ல, ஒரு ஆளுங்க நிக்கணுமா, ஒரு ஆளுங்க நிக்கணும்.